ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ஹோம். இன்னைக்கு ஹஸ்பண்ட் அவங்க தம்பிங்க வீட்டு பக்கத்துல ரஸ்தா காடு கடல் இருக்கு, அங்க நண்டு வேட்டைக்கு தான் போயிருக்காங்க. நண்டு வேட்டைக்கு போற இடத்துல ஆட்டோபஸ், அப்புறம் வந்து மூரை மீனுங்க எல்லாமே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் வந்து இந்த மூரை வந்து வெட்டி அது உள்ள இருக்கதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாமே காட்டியிருக்கோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ. பாருங்க கடல் நைட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அலை. அந்த நண்டு வந்து வெளியே வருமா நைட்டு, அதனால தான் நைட்டு போயிருக்காங்க. பாருங்க அதுக்குள்ளே ஒரு நண்டு பிடிச்சாச்சு. பாருங்க அங்க ஒரு நண்டு ஒளிஞ்சிருக்குது, அத பிடிக்க பாக்குறாங்க. ஓடுது பாருங்க, அத பிடிச்சிருவாங்க பாருங்க. இது பாக்க பாருங்க அக்வாரியம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. மீன் எல்லாம் ஓடிட்டு பாக்குறதுக்கு அக்வாரியம் மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து கடல் கிட்டதான், பக்கத்துல பாறைங்க எல்லாம் இருக்கும், நத்தை எல்லாம் இருக்குது. நிறைய நண்டு பிடிச்சிருக்காங்க. குட்டி குட்டி மீனுங்க எல்லாம் ஓடுது. இது வந்து கடலுக்குள்ள போயிருக்காங்க கொஞ்சம். ஆக்டோபஸ் பாருங்க, பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது அது. அங்க ஒரு நண்டு இருக்கு, ஆனா வந்து நண்டு மாதிரியே தெரியல, பாசி மாதிரி தெரியுது. பாருங்க குடுகுடுன்னு ஓடுது அது.
இல்ல கடல் பாம்பு போது பாருங்க அங்க பாருங்க மூரை இருக்குது black color இருக்கு அதான் மூரை அது எடுக்கணும் ட்ரை பண்ணாங்க நான் எடுக்க முடியல அலை எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து அந்த பார்க்கு கீழ இருக்கு ரொம்ப உள்ள இருக்குது எடுக்க முடியல இது வந்து பாறையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மூரை இன்னும் கொஞ்சம் உள்ள போறாங்க நண்டு இருக்காங்க அப்படியே முடிச்சாம் இங்க ஒரு சின்ன மூரை இருக்கு அதை எடுக்கறாங்க போய் பாப்போம் பாருங்க சின்ன மூரை பாறையில ஒட்டிட்டு இருக்குது அது இனி எடுக்க போறாங்க அதை பெரிய மூரை எடுக்கறாங்க ட்ரை பண்றாங்க உள்ள இருக்கு எடுத்துட்டாங்க அதையும் இது கொஞ்சம் பெரிய மூரை ஒரு மீனையும் பிடிச்சிருக்காங்க இந்த நண்டு பாருங்க பார்க்க டிஃபரெண்டா இருக்கு கொல்கட்டை நண்டு ஆ இது பார்க்க அப்படி இருக்குது இது வந்து கடல் புழுகுன்னு சொல்றாங்க அது மூ ஆக மாட்டேங்குது அப்படியே தான் இருக்கு சரி வீட்டுக்கு வந்தாச்சு அந்த மூரை பாருங்க மூ ஆகுது லைட்டா தெரியுது பாருங்க அப்படியே கையில வச்சிருந்தாலுமே அதெல்லாம் அப்படியே அசைவுது கொஞ்சம் கொஞ்சமா போகுது பாருங்க அது
இப்போ இது உள்ள வந்து மூரைக்குள்ள இருக்கத எப்படி உடைச்சு சாப்பிடலாம்னு பாப்போம். இது வந்து பச்சையாவும் சாப்பிடலாம், நம்ம வந்து முட்டை பொரிச்சு சாப்பிடுற மாதிரியும் சாப்பிடலாம். பாருங்க உள்ள வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது தான் சாப்பிடணும். இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நிறைய பேர் அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவாங்க.